காலியிடங்களை நிரப்ப வேண்டுமென்ற உத்தரவை 3 ஆண்டுகளாக அமல்படுத்தாதது ஏன் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அக்டோபர் 5க்குள் பதிலளிக்காவிட்டால் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என பல்கலைக்கழக பதிவாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென்ற உத்தரவை 3 ஆண்டுகளாக அமல்படுத்தாதது ஏன் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. 425 ஆசிரியர் காலிப்பணியிடங்களுடன் பல்கலைக்கழகம் எப்படி செயல்படுகிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென்ற உத்தரவை 3 ஆண்டுகளாக அமல்படுத்தாதது ஏன் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அக்டோபர் 5க்குள் பதிலளிக்காவிட்டால் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என பல்கலைக்கழக பதிவாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். 425 ஆசிரியர் பணியிடங்கள் காலியிடங்களாக வைத்து அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி செயல்படுகிறது என விளக்கம் அளிக்க அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் கடந்த 2010-11 ஆண்டுகாலத்தில் மாதம் 20,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்காமல் புதிதாக தற்காலிக ஆசிரியர்கள் தேர்வுக்கான வெளியிடப்பட்ட அறிவிப்பாணை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி புதிதாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடாது என்றும் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தற்காலிக ஆசிரியர்கள் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கும் விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிலைப்பாடு என்ன, 12 ஆண்டுகளாக தற்காலிக ஆசிரியர்களாக உள்ளவர்கள் பணி நிரந்தரம் செய்ய என்ன சிக்கல்கள் உள்ளது எனவும் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய தயங்குவது ஏன் எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது பல்கலைக்கழகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் விதிமுறைகளின்படி உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், பேராசிரியர் என மொத்தம் 1,745 ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் எனவும் ஆனால் தற்பொழுது 981 பணியிடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் 556 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் 425 இடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஏஐசிடி விதிமுறைகளில் இந்த இடங்கள் காலியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் 2020 தனி நீதிபதி உத்தரவை நிரப்ப வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் இதுவரை 3 ஆண்டுகளாக நிரப்பவில்லை எனவும் நீதிபதிகள் அதிர்ச்சி தெரிவித்தனர். இவ்வளவு காலியிடங்களை வைத்துக் கொண்டு எத்தனை ஆண்டுகளாக எப்படி செயல்படுகிறீர்கள் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இடைப்பெற்ற 3 ஆண்டுகளில் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காது ஏன் எனவும் மொத்தமாக உள்ள 425 காலியிடங்கள் எப்படி செயல்படுகிறது எனவும் விளக்கம் அளிக்க அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அன்று உரிய பதில் அளிக்கவில்லை என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.